வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கும் போல் இன்றைக்கும் நிறையா சுட சுட டெக்னிக்ஸோடு வந்திருக்கேன். வாங்க டெக்னிக்ஸ்குள்ளே போகலாம். புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iQ3க்கு ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்துருவோம். 8GB 128GBயோட விலை பார்த்தீங்கன்னா 34,990 வருது. 8GB 256GB வேரியண்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 37,990 வருது. இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 12GB 256GB வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 44,990 வருது. இதில் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நமக்கு iQOO Neo 3 கூடி சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது தெரிய வருது. அதனால தான் இதுவோட ப்ரைஸ் கட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் பாப்அப் பாக்ஸ் வந்து இப்போ ஒன் ப்ளஸோட அஃபிஷியல் சைட்டில் லிஸ்ட்டாக இருக்குது. அதோட விலை என்னென்னு பார்ப்போம். ஒன் ப்ளஸ் 8ஓட பாப்அப் பாக்ஸோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் 8GB 128GB வேரியண்ட்டு இதோட விலை 45,999 ரூபா. இதே ஒன் ப்ளஸ் 8 ப்ரோவோட 12GB 256GB வேரியண்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 60,999 ரூபா. இது ரெண்டோட விலையிலையும் 1,000 ரூபாய் அதிகம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் பாக்ஸில் கேசஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் புல்லட் ஒயர்லெஸ் ஜியும் இதில் இருக்குது. ஸோ இந்த விலை கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்களுக்காக என் பேர் சதீஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் சதீஷ். மீட் அண்ட் யூத் எடிஷன் April 27 அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் ஆக போகிறது நம்ம ஏற்கனவே டெக் நியூஸில் பார்த்துருக்கோம். இப்போது மீட் அண்ட் யூத் எடிஷனில் 3.5mm ஜாக் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளிசிட்டி ஃபோட்டோகிராஃபியும் ஃபஸ்ட் வீடியோ மோடும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதா இப்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளிசிட்டி ஃபோட்டோகிராஃபினா என்னென்னு தெரியாதவங்களுக்காக ஒரே ஃபோட்டோவில் நம்ம வேறு வேறு பொசிஷனில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ மோடுனா ஒரு வீடியோவில் நம்ம கூட அனிமேஷன் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி எடுக்கிறது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீ 10 யூத் எடிஷன் இப்போது 10 சர்டிஃபிகேட்லேயும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஷாமியோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா M2003J15SSங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ECC சர்டிஃபிகேஷன் கிடச்சிருந்தது. அதை நம்ம டெக் நியூஸில் பார்த்தோம். இப்போது இதே மாடல் நம்பருக்கு TKDN சர்டிஃபிகேஷனும் கிடச்சிருக்கு. ரெட்மி 10Xோட மாடல் நம்பருக்கும் இதுக்கும் நிறையா சிமிலாரிட்டி இருக்கிறதுனால இது ரெட்மி நோட் 9ஆ ஈரோப்பில் லான்ச் ஆகலான்னு ஒரு தகவல் இருக்குது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். இது ரெட்மி நோட் 9ஆ இந்தியாவில் லான்ச் ஆனால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாமியோட புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா M2004J19Cன்றது இப்போது 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே MIIT சர்டிஃபிகேட்லேயும் லிஸ்ட் ஆகிருந்தது. அதையும் நம்ம டெக் நியூஸில் பார்த்தோம். இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும்போது நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 1000 சிப்செட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும். அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 சிப்செட்டோட இருக்க iQOO Neo 3யோட விலை கம்மியாக இருக்கும்னு ஒரு தகவல் இருக்குது. இது ஷவுமி கிட்ட இருந்து வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட்மி K30iயோட லீக்டு இமேஜ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பஞ்ச் ஹோல் கேமரா இருக்கிறதும் பின்னாடி ரெட்மி K30யில் இருக்க மாதிரியே கேமரா செட்டப் இருக்கிறதும் கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் ரெட்மி K30யில் 64MP குவாட் கேமரா செட்டப்போடு வரும். ரெட்மி K30iயில் 48MP ட்ரிப்புள் கேமரா செட்டப்போடு வரும்ன்றது இதிலேருந்து கன்ஃபார்மாக இருக்குது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போதே நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா RMX2086 வந்து ஏற்கனவே IMDA சர்டிஃபிகேஷன் ECC சர்டிஃபிகேஷன் இந்தியாவோட BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருந்தது. அது தாய்லாண்டோட NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி தான் அது ரியல்மி X3 சூப்பர் ஜூன்றது கன்ஃபார்ம் ஆணுச்சு. இப்போ இதே மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் SIG சர்டிஃபிகேஷனையும் லிஸ்ட்டாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
இதே மாடல் நம்பர் கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆகி இதில் ஸ்னாப் ட்ராகன் 855 சிப் செட்டோடு வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நம்ம டெக்னீஷியில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நிறுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி M21S கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச் டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆகி எக்ஸினோஸ் 850 சிப்செட்டோடு வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போது சாம்சங் கேலக்ஸி M21S பார்த்தீங்கன்னா FCC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி இதில் 6.4 இன்ச் டிஸ்பிளேவோடு வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹுவாயோட நோவா 7 சீரீஸ் அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். ஹுவாயோட நோவா 7ல் கிரினோட 985 சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருக்கோம். இதில் பேஸ் வேரியண்ட்டான 8GB 128GBயோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2999 யுவான், நம்ம ஊர் ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 35,000 ரூபா வரும். அடுத்ததாக ஹுவாயோட நோவா 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிரின் 985 சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேஸ் வேரியண்ட் 8GB 128GBயோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 3699 யுவான், கிட்டத்தட்ட 40,500 ரூபாய்கிட்ட இந்திய மதிப்பில் வரும். அடுத்ததாக ஹுவாய் நோவா 7 SE இதில் பார்த்தீங்கன்னா கிரினோட 820 சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6GB 128GBயோட 2799 யுவான், இது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 31,500 ரூபாய் வரும். இது கூடயே ஹுவாய் வந்து ஸ்மார்ட் டிவி 55 இன்ச்சுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹுவாய் வாட்ச் GT2Eங்கிறதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,288 யுவான், நம்ம ஒரு விலைக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரும். இது மட்டும் இல்லாமல் இது கூடவே சில்ட்ரன்ஸ்க்கான வாட்சும் AI ஸ்பீக்கரும் ஹுவாய் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டெக்னிக்ஸோடு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.